Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐவிஎஃப் வந்து புதுசு, அதனால் நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு சில டவுட்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்டு நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எக் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணுவாங்க. அனஸ்தீஷியா வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. அவங்க வந்து அதுக்குள்ளே வந்து இருக்கிற எக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் மாதிரி ப்ளீடிங் வந்து ஆகலாம். சில பேருக்கு ப்ளீடிங் வந்து இருக்கும், சில பேருக்கு வந்து இருக்காது. அந்த ப்ளீடிங் கூட எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீடல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நீடல் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்கள் யூட்ரஸில் அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ப்ளீடிங் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா, அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோஸ் வந்து இருக்குது, பேலன்ஸ் எம்ப்ரியோஸ் இருக்குது, அதை வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில கப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும், பேபியும் வந்து பிறந்துடும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எங்களோட எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸை வந்து ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அந்த ஃப்ரீஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து அந்த எம்ப்ரியோஸை என்ன வேணால் பண்ணலாம். ஒருவேளை ஃப்ரீஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க இந்த கப்பல் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா என்னோடய பேலன்ஸ் எம்ப்ரியோவை நான் வந்து என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பேலன்ஸ் எம்ப்ரியோ இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ரிசர்ச்சுக்கு வந்து கொடுத்துடலாம், உங்கள் டாக்டர்கிட்டே ரிசர்ச்சுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா வேறு கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எம்ப்ரியோஸை வந்து கொடுக்கலாம். அப்படியும் இல்லைனா எம்ப்ரியோ அடாப்ஷன் ஏஜென்சிலாம் இருக்குது, அவங்ககிட்டையும் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். இல்லை என்னோடய எம்ப்ரியோஸை எனக்கு யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த எம்ப்ரியோஸை டிஸ்கார்ட் பண்ண சொல்லிடலாம். இதே டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பேலன்ஸ் எம்ப்ரியோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன டெக்னிக் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கப்பலுக்கு கொடுக்கலாம், இல்லைனா வந்து எம்ப்ரியோ அடாப்ஷன் ஏஜென்சிலாம் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே ரிசர்ச்சுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கார்ட் கூட பண்ணிக்கலாம். இன்னொரு சிஸ்டர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் பண்ணிவிட்டு எப்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 7th day இல்லை 14th day வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி அப்போவே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதுவே ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th, 14th வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.